ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் வந்து கரகண்டீஸ்வரர் ஆலயம்னு. இது வந்து போலூரில் இருக்குது, திருவண்ணாமலை போரூரில். உங்களுக்கு பருவதமலைக்கு போகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இந்த ரைட் சைடில் மெயின் ரோட்லேருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா பருவதமலை போவீங்க. அதுக்கு அப்படியே மெயின் ரோட்லேருந்து ஆப்போசைடில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு ரோடு போகும். அந்த கோயிலில் அந்த பேக் சைடு ரோட்டில் வந்தீங்கன்னா 700 மீட்டரில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து இந்த கோயிலோட பேர் வந்து கரகண்டீஸ்வரர் ஆலயம். இந்த கோயில் வந்து 1200 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுக்கு ஏன் கரகண்டீஸ்வரர் கோயில்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த ஆலயத்தோட இடதுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஓடி இருந்திருக்கு, அதனால் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நிறைய பேர் அங்கே போனவங்களுக்கு, பர்வதமலை போகிறவங்களுக்கு இங்கே வந்துட்டு தான் போவாங்க. மோஸ்ட்லி சில பேர் புதுசாக போகிறவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், 1200 வருட பழமையான கோயில் உங்களுக்கு அவங்க சொல்கிறது அது தெரியும் உங்களுக்கு. உள்ளே வந்தீங்கன்னா 3 சிவன் லிங்கம் இருக்குது பின்னாடி. இந்த கோயில் வந்து எனி டைம் ஓப்பனில் தான் இருக்கும், ஆனால் மெயினான சன்னதி வந்து காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு குறிப்பிட்ட டைமில் ஓப்பன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலோட ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன ஸ்பெஷல்னால், ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நம்ம பருவதமலை அந்த மலையோட உச்சியில் இருக்க கோயிலே தெரியும். இந்த கோயிலேருந்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைடில் உங்களுக்கு அந்த மலையே தெரியும், அது ஒரு ஸ்பெஷலு. அதே மாதிரி எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது ரைட் சைடில் கோயில் தெரியும், ஆனால் இந்த கோயில் லெஃப்ட்டில் இருக்குது. ஆனால் இந்த லெஃப்ட்டில் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடியே அந்த பருவதமலை சிலை தெரியும். எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்தது அதுதான். ஆனால் மெயின் ரோட்லேருந்து பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடில் பருவதமலைக்கு போகிற வழி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கோயில் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பருவதமலை அந்த சிவன் டெம்பிளே தெரியும், அந்த இதுவில் இருக்கும் உங்களுக்கு. இந்த சைடு வந்தீங்கன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. தேங்க்யூ.